மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஐஸ்வர்யம் ஃப்ளோ சேதாரம் 3% முதல் மற்றும் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ. சென்னையில் தொழிலதிபர் ரன்விஷா வீட்டில் 4 ஐம்பொன் சிலைகள் உட்பட 89 சிலைகள் பறிமுதல். மருத்துவர் ராமதாஸ் முன்னிலையில் பாமகவில் இணைந்தார் கோவை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி கே குப்புசாமி. புதிய தலைமைச் செயலக கட்டட முறைகேடு வழக்கை கையூட்டு ஒழிப்புத்துறை விசாரிக்கும் என உயர்நீதிமன்றத்தில் அரசு தகவல். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதியை தாமதமின்றி வழங்குமாறு நடுவண் அரசுக்கு அமைச்சர் தங்கமணி வலியுறுத்தல். பெரியகுளம் அருகே முன்னாள் ராணுவ வீரரின் வீட்டின் பூட்டை உடைத்து 35 பவுன் நகைகள் கொள்ளை. பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்க வலியுறுத்தி விருத்தாசலத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து அக்டோபர் 5 போராட்டம் மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பு. ஈரோடு கருங்கல்பாளையத்தில் துணி ஏற்றி சென்ற சரக்குந்து சாக்கடை கால்வாயில் கவிழ்ந்து விபத்து. தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 2 கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். ஆசிய கோப்பை மட்டைப்பந்து இறுதிப் போட்டியில் வங்கதேசத்துடன் நாளை மோதுகிறது இந்திய அணி. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஐஸ்வர்யம் ஃப்ளோ சேதாரம் 3% முதல் மற்றும் அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.